என்ன சொல்ல, நீ எப்போவோ முடிச்சுக்கப்பா, நீ முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு ப்ரோக்ராம் இருக்கு, அது பண்ணிட்டு தான் சாப்பாட்டுக்கு விடுவோங்கிறாரு. அந்த ப்ரோக்ராம் எவ்வளோ நேரங்க ஐயா? எவ்வளோ நேரம்? மூணு ப்ரோக்ராம் இருக்கு. நீங்கள் வெரி பெஸ்ட் என்னென்னா, நான் எப்போ முடிக்கணும்னு சொல்கிறது தான் பெஸ்ட்டு. ஒரு 12:05 ஆச்சு, 12:20 முடிக்கட்டுமா? 15 minutes எடுத்துக்கிட்டுமா? 1 மணிக்கு முடிக்கவா? சரி, அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அப்புறம் அதையும் மிஸ் பண்ண முடியாது. சரி, முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். சிம்பிள் ஃபார்முலா, இன்னொரு 5 minutes இப்போ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேம்மா. கிணறு சொன்னோம், சரி, அந்த ஒரு ஃபார்முலா சொல்லிவிட்டு இன்னும் ஒரு விஷயம் சொல்லிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம அடுத்தடுத்த ப்ரோக்ராம் இருக்குது, நம்ம வாய்ப்பு இருந்தால் இன்னும் சந்திப்போம். சரிங்களா? நமக்கு என்னென்னா கிடைச்சா ஒரே ஐடியா கிடைக்கணும்னு ஆசை. சரிங்க, இயற்கை நமக்கு என்ன கொடுக்குமோ, நான் இப்போ சொன்னேன்ல, நீங்கள் சிந்திக்கணும்னு ஒரே விஷயம், ஒரே விஷயம் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிடுங்க. நான் பேச வேண்டியதே இல்லை. எப்போவுமே எல்லாத்துக்குமே எந்த பிரச்சனை வந்தாலும் ஏன். சரியாங்க, நம்ம பிரச்சனை குறித்து புலம்புற இல்லையா? யாரையுமே பிரச்சனை குறித்து ஏன்னு கேட்கறது இல்லை. எனக்கு இன்றைக்கி காலையில் பொங்கல் சாப்பிட்டேன், வயிற்று வலி வந்துருச்சு அப்படின்னா, வயிற்று வலி வந்துருச்சு, வயிற்று வலி வந்துருச்சுன்னு சொல்கிறமே தவிர ஏன்னு யாரும் கேள்வி கேட்கல. ஏன் பொங்கல் எச்சா சாப்பிட்டேன், அப்போ என்ன பண்ணியிருக்கணும், பொங்கல் கம்மியாக சாப்பிட்ருக்கணும், அப்போ நாளைக்கு இந்த அறிவு வந்துருச்சுன்னா பிரச்சனை முடிஞ்சுது. ஆனால் இது ஏன்னு நீங்கள் யோசித்து வச்சா மட்டும்தான் நடக்கும். புரியுதா இல்லைங்களா? யோசிக்கலைன்னா இந்த பாலை பொங்க விடுற கதை தான், 10,000 முறை பொங்க விட்டுட்டே இருப்போம். சரிதானா? ஏன்னா ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸ் நம்மகிட்ட இருக்கு. நம்ம ஒன்று ரெண்டு மிஸ்டேக் மட்டும் பண்ணுறது இல்லை, ஒரே மிஸ்டேக்கை 10,000 முறை பண்ணுறோம். சரிதானா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நம்ம 10,000 mistake பண்ணலை, 10 mistake 1,000 முறை பண்ணுறோம். நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியது 10 mistake தான். ஜஸ்ட் அந்த 10 mistake எடுத்து சிந்திச்சு சரி பண்ணிங்கன்னா கிளியர், ரூட் கிளியர். அதுக்கு ஏன்கிற கேள்வி கேட்கணும். அதுக்குள்ள 1,000 விஷயம் இருக்கு, அதை பின்னாடி பார்ப்போம். ஏன் பேசுறேன்னு கேட்குறீங்களா? நீங்கள் கூப்பிட்டுங்காட்டி வந்து பேசுறேன், மக்களுக்கு ஞானத்தை கொடுக்குறக்கா. ஏன்னு கேட்குறாரு, எல்லாத்துக்குமே கேட்கணும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் கேட்கணும். எனக்கு ஏன் பிரச்சனை வருதுன்னா கேட்கணும். சரி, எனக்கு வைவை அனலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு காலையில் நான் லேட்டாக எழுந்திரிச்சேன், இங்கே வந்தது லேட்டாக வந்தேன் அப்படின்னா, ஏன் லேட்டாக வந்தேன், எந்திரிச்சது லேட்டாக எழுந்திரிச்சேன், ஏன் லேட்டாக எழுந்திரிச்சேன், நைட் தூங்கினது லேட்டாக தூங்கினேன், ஏன் லேட்டாக தூங்கினேன், செல்ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். சரிங்களா? அப்போ காரணம் எங்கே இருக்கு? 3வது ஸ்டெப்பில் இருக்கு. செல்ஃபோன் பார்த்தது தான் நீங்கள் காலையில் வராது காரணம். கண்டுபிடிச்சி கிளியர் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது. இவ்வளோதான் சிம்பிள். அதுக்கு பேர் வைவை அனலைசிஸ். உங்கள் லைஃப்பில் வர எல்லா க்வெஸ்சனையும், எல்லா பிரச்சனையும் எடுத்து ஏன் 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 ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு தீர்வு இருக்குது. சரி, நம்ம கான்செப்டுக்குள்ள வருவோம். கிணறு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரிதானா? கிணறு இருக்கு. இங்கே எத்தனை பேர் இருக்கோ? 300 பேர் இருக்கும். சரிங்களா? 300 தானே, 300 பேர் இருக்கும். 300 பேர் குதிக்கிற அளவுக்கு பெரிய கிணறை கற்பனை பண்ணிக்கோங்க. சரிதானா? உங்கள் 300 பேரையும் கொண்டு போய் உள்ளே தள்ளி விட்டால் எவ்வளோ பேர் ஜாலியாக இருப்பீங்க? ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க. ஜாலியாக இருக்கிறவங்கெல்லாம் சும்மா கை தூக்குங்க, நல்லா தூக்குங்க. ஒருத்தர் பாதி தூக்குறாரு, பாதி ஜாலியாக இருப்பீங்களான்னு தெரியல. ஓகே, குட். சரி, ஒரு 20 பேர் கை தூக்குறாங்க, ஒரு 30 பேர் கை தூக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் 270 பேருக்கு என்ன ஆகும்? கன்ஃபார்ம் ஊருக்கு தந்தி கொடுத்துட வேண்டியதுதான். முடிஞ்சது சோழி. சரிதானே? இப்போ தானே என்னோடய எல்லா பிரச்சனையும் தீர்ந்துச்சுன்னு வீட்டில் இருக்கிறோன்னு சொல்லுவாங்க. இது முதல்லையே தியான முகாமில் பண்ண வேண்டியதானே? அது என்ன 3வது 4வது தியான முகாம், 5வது 6வதுல பண்ணுறீங்க? எப்போ தியான முகாம் வந்தாலும் முதல் வேலையை இதை பண்ணுங்க அப்படின்னு வீட்டிலேருந்து ஒரு தந்தி வரும். புரியல நிறைய பேருக்கு. ஒன்று, சரி, 30 பேர் சந்தோஷமாக இருப்பாங்க, மிச்சம் 270 பேர் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவீங்க கிணத்துல தள்ளி விட்டா? சந்தோஷமாக இருப்பீங்களா கஷ்டப்படுவீங்களா? கஷ்டப்படுவீங்க, கரெக்டா? கிணறு ஒன்று தான், கிணறு ஒன்று தான். 30 பேர் சந்தோஷமாக இருக்கிறாங்க, 270 பேர் கஷ்டப்படுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு சின்ன விஷயம், பட் உள்ளே எடுத்துட்டீங்கன்னா இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஹோல் விஸ்டம். என்னோட 18 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் நான் கண்டறிஞ்ச உச்சக்கட்ட அறிவு அப்படின்னு நான் நினச்சிக்கிறது இந்த ஒன்று தான். அதனால் எங்கே போனாலும் இதை சொல்கிறது, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரி, கிட்டத்தட்ட 1000 ஸ்பீச்சுக்கு மேலே பேசியாச்சு. ஆனால் அது எல்லாத்துலேயும் கிடைக்காத திருப்தி இந்த ஒன்றை புரிஞ்சுதால் எனக்கு கிடைச்சது, அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிணறு ஒன்று தான். 30 பேருக்கு ஹாப்பி, 27 பேருக்கு
270 பேருக்கு ஹாப்பி இல்லை. என்ன காரணம்? எக்ஸலண்ட். அவருக்கு ஒரு கிளாப் பண்ணுங்களேன். நல்லா என்ன சொன்னார்னே தெரியாமல் கிளாப் பண்ண சொல்கிறீங்களா சார்? அவருக்கு நீச்சல் தெரியும்னு சொல்கிறாரு. கரெக்டா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிணறு ஒன்று தான், 30 பேருக்கு நீச்சல் தெரியும், அது சந்தோஷமாக இருந்துச்சு. 270 பேருக்கு நீச்சல் தெரியாது, அது கஷ்டமாக இருந்துச்சு. கரெக்டா? அப்போ கிணறு இன்பத்தையும் கொடுக்கும் துன்பத்தையும் கொடுக்கும். கரெக்டா? ஆனால் அது இன்பமோ துன்பமோ தீர்மானிக்கிறது கிணறா நாமளா? சத்தமாக சொல்லுங்க, நாம. கிணத்துக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. புரியுது இல்லைங்களா? கிணறு ரெண்டே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கு. அது கேட்குற ஒரே கேள்வி, நீச்சல் தெரிகிற அறிவு இருக்கா? வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணு. இல்லையா, என்ஜாய் பண்ணுறவனை பார்த்துட்டு கம்முன்னு போ. சரிதானா? தெரியாமல் உள்ளே வந்து குதிச்சுட்டு கஷ்டப்படாத, பெரிய ஃபார்முலா. சரிதானுங்களா? அப்போ கிணறு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு என்ன வேணும்? நீச்சல் தெரியணும். அதை நான் ஒரு டெக்னிக்கல் ஃபார்மாக சொல்கிறேன். நீச்சல் பற்றிய அறிவு வேண்டும் அப்படின்னு சொன்னால் கரெக்டா? சத்தமாக சொல்லுங்க. கரெக்டு. அப்போ கிணறு சந்தோஷத்துக்கு கொடுக்கணும்னா என்ன வேணும்? சத்தமாக நீச்சல் பற்றிய அறிவு வேணும். தண்ணியில் குதிச்சுட்டா கை எப்படி அடிக்கணும், கால் எப்படி அடிக்கணும், மூச்சு எப்படி விடணும்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். கிணத்துல மட்டும் இல்லை, குளத்தில் குதித்தாலும் ஜாலியாக இருக்கலாம், ஆற்றுல குதித்தாலும் ஜாலியாக இருக்கலாம், கடல்லையே குதித்தாலும் ஜாலியாக இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு அறிவு வேணும். என்ன அறிவு? நீச்சல் பற்றிய அறிவு வேணும். நீச்சல் பற்றிய அறிவு இல்லாட்டி கிணறு துக்கத்தை கொடுக்கும், டிக்கெட்டே கொடுத்துரும். அறிவு அனுபவம் ரெண்டுமே சேர்ந்து வேணுங்கய்யா. கரெக்டாக சொல்கிறார். யார் இது? புக்கில் படிக்கிற அறிவு இல்லை, ப்ராக்டிக்கலாக பண்ணணும் அறிவு வேணும். சரிதானுங்களா? ஏதோ ஒரு படத்தில் ரஜினி சாம்பார் வைக்கணும்னு டிவி பார்த்துட்டு வைப்பார்ல, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அறிவு கூட்டல் அனுபவம். சரியானுங்களா? அனுபவத்தால் வந்த அறிவு அப்படி வச்சுக்கலாமா? கரெக்டு. சரியான, வெறும் அறிவு வேண்டாம், அனுபவத்தால் பெற்ற அறிவு. நீங்கள் நீச்சல் அடிச்சு அடிச்சு ஒரு அறிவு இருக்குல்ல, ஒரு அனுபவம் இருக்குல்ல. சரி, இப்படி சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இங்கே எவ்வளோ பேர் சாம்பார் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்? உங்களுக்கே டவுட்டாக இருக்குது பாருங்களேன். பரவாயில்ல, இவ்வளோ பேர் சாம்பார் வச்சா நல்லா இருக்கும். சரியானுங்களா? சரியான, இங்கே ஜென்ஸ் எல்லாம் சாம்பார் வச்சா எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஃபோன் பண்ணணும், நான் இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறேன், ஆம்புலன்ஸ் வந்து ஒரு 3 பெட்டோடு இங்கே வந்துடணும். சரிதானே? எந்த உசுருக்கு என்ன ஆகுன்னு எனக்கு தெரியாது. சரிதானா? அப்போது பெண்கள் சாம்பார் வச்சா நல்லா இருக்குது, ஆண்கள் சாம்பார் வச்சா நல்லா இல்லை. சரிதானுங்களா? நான் அடிக்கடி சொல்லுவேன், பெண்கள் வச்சா ரசம், நாங்கள் வச்சா விஷம். ரசம்தான் விஷமாக இருக்கும். என்ன காரணம்? சாம்பார் வைக்கிற அறிவு இல்லை. ஒத்துக்கலாமா? ஃபார்முலா முடிஞ்சது. சரிங்களா? ஃபார்முலா இவ்வளோதான். எதை பற்றிய அறிவு நமக்கு இருக்கிறதோ அது நமக்கு இன்பத்தை மட்டுமே கொடுக்கும். இவ்வளோதான் ஃபார்முலா. அப்போ அடுத்த ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். எதை பற்றிய அறிவு இல்லையோ அது நமக்கு துன்பத்தை மட்டுமே கொடுக்கும். சரிங்களா? புரிஞ்சுதா? அதனால தான் அடிக்கடி நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. மேடம் நினச்சிட்டு இருக்காங்க, ஏன் எப்போ தானே சொன்னேன் 5 நிமிஷத்தில் முடியுன்னு. அறிவு இருக்கான்னு கேட்குறோமா இல்லையா? அடிக்கடி கேட்குறோம். யாரை பார்த்து கேட்குறீங்க? வீட்டுக்காரரை பார்த்து கேட்போம். வேறு யார் நமக்கு கிடைச்ச ஒரே ஆள் அவரு தான். சரி, அப்போ வண்டியில் போயிட்டுருக்கீங்க, ஒருத்தர் குறுக்கால் உள்ளே வந்து விழுந்துட்டார், என்ன சொல்வீங்க? நமஸ்தே, தியானம் பண்ணீங்களா? அப்படியே கேட்பீங்க? ஏண்டா எறும்பாடு மாதிரி இருக்கிற உள்ளே வந்து விழுகிற அறிவே இல்லையா, அப்படி தானே கேட்குறீங்க? முதல் கேள்வி என்ன? அறிவு இருக்கா? பையன் 30 மார்க் வாங்கிட்டு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொண்டாந்து காமிக்கிறான், என்ன சொல்வீங்க? வாழ்க வளமுடன், நல்லா இருப்பா, அப்படியே சொல்லுவீங்க? அறிவு இருக்கா கேட்குறீங்கல்ல? அப்போ எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அங்கெல்லாம் என்ன கேட்போம்? அப்போ அறிவு இருந்தால் என்ன வராது? சத்தமாக சொல்லுங்க, தப்பு வராது. சிம்பிள். அப்போ நம்ம சந்தோஷமாக வாழ்றதுக்கு என்ன வேணும்? சத்தமாக சொல்லுங்க. இப்போ சந்தோஷமாக வாழலின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோதான் அர்த்தம். நான் சொல்லலை, நீங்களாக சொல்லிட்டீங்க. சரி, ஃபார்முலா சொல்லி நிறைவு பண்ணிட்டுமா? நல்லா கவனமாக கேளுங்க.
நீச்சல் பற்றிய அறிவு இல்லை என்றால் கிணறு துன்பத்தை கொடுக்கும். சரிங்களா? இப்ப இந்த உடல் துன்பத்தை கொடுக்குதா? உடல நோய்கள் ஏதாவது பிரச்சனை ஒன்று ரெண்டாவது, ரெகுலரா தியானம் பண்றவங்களுக்கு இருக்காது, பட் பொதுவாக எல்லாத்துக்கும் இருக்குல்ல, நம்ம ஃபேமிலி இருக்கிற மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் உடல் துன்பத்தை கொடுக்குதா இல்லையா? தலைவலி, காய்ச்சல், சளி, சுகர் அப்படி ஏதாவது இருக்கா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க. உடலை பற்றிய அறிவில்லை. அந்த அக்காவுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க, பெரிய கிளாப் பண்ணணும். கிளாப் பண்ணா ஹார்ட் அட்டாக் வராது. ஒருத்தர் வெறியா கிளாப் பண்றாரு. சரியா? உடல் துன்பத்தை கொடுக்குதுன்னா உடலோட பிரச்சனை இல்லை, உடலை பத்தின அறிவு எனக்கு இல்லை. அது எப்படி ஹேண்டில் பண்ணும், உடம்புனா என்ன, அது எப்படி வச்சுக்கணும், எப்படி வச்சுக்கூடாது, என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது தெரியல. தப்பு தப்பா பண்றீங்க, உடல் துன்பத்தை கொடுக்குது. புரியுதா? மனம் துன்பத்தை கொடுக்குதா? சும்மா சொல்லுங்க, கொடுக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசை பத்தின அறிவு இல்லை, மனசை ஹேண்டில் பண்ண தெரியல. அவருக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. எக்ஸலண்டான வேர்டு, நல்லா தான் பண்ணுங்களே. நீங்க எதை கொடுத்தாலும் திரும்பி உங்களுக்கு வரும், அதுதான் லைஃபோட ஃபார்முலா. ஒருத்தர் பாராட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 பாராட்டு வரும். சரிதானுங்களா? அப்ப மனசு துன்பத்தை கொடுக்குதுன்னா மனசை பத்தின அறிவு இல்லை. மனம்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, ஏன் தேவையில்லாத செய்யுது, என்ன பண்ணா தேவையானதை வச்சுக்கிறது, அதுல தான் ஒன் ஆஃப் த பார்ட் மெடிடேஷன். சரிதானுங்களா? அப்ப மனம் துன்பத்தை கொடுக்குன்னா மனசுல பிரச்சனை இல்லை, மனசை ஹேண்டில் பண்ற அறிவு எங்கிட்ட இல்லை. ஒத்துக்கலாமா? ஃபைனல் க்வெஸ்சன். வீட்டுக்காரர் துன்பத்தை கொடுக்குறாரா? அது எப்படி அவர் பக்கத்தாலேயே வச்சுட்டு எப்படி பேச சொல்றது? சரி, ரெண்டு பேருமே வச்சுக்கோங்க. குடும்பத்தில் பிரச்சனை வருதா இல்லையா? துன்பம் வருதா இல்லையா? சார் நோ? எஸ். சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்காரர் துன்பத்தை கொடுத்த என்ன அர்த்தம்னா, வீட்டுக்காரருக்கு அறிவில்லை. ஸ்டேட்மெண்ட்டையே மாத்திட்டாங்க, அடா பாவி. சரிதானா? வீட்டுக்காரருக்கு அறிவு இல்லாம இல்ல, வீட்டுக்காரரை பத்தின அறிவு எனக்கு இல்லை. ஒத்துக்கலாமா? என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க. ஒத்துக்கலாமா இல்லையா? சிம்பிள், சிம்பிள். சரிதானுங்களா? 30 வருஷமா குடியிருக்கிறீங்க, கூடவே இருக்கிறீங்க, குடியில் கூடவே இருக்கிறீங்க. சரியா? 30 வருஷமா அவர் புரிஞ்சுக்கல. அவரு தோட்டிட்டு துண்டு எங்க போடுவாரு? எங்க வேணா போடுவாரு, அதுதான் அவரு. நீங்க அதுக்காக தான் கல்யாணம் ஆனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சண்டை கட்டுறீங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சரிதானா? அந்த அம்மா கிளிப் எங்க வைக்கும்? அது எங்க வேணா வைக்கும், பாத்ரூம்ல வைக்கும், தூங்குற இடத்துல வைக்கும், எங்க வேணா. அதுக்கு தான் அவர் கல்யாணம் ஆனதுலேருந்து சண்டை கட்டு. இந்த கிளிப்பை ஒழுக்கமா வைக்க மாட்டேனே. ஷோ, அதுதான் அந்த அம்மாவோட கேரக்டர் ஆயிடுச்சா? ஏயா சண்டை கட்டுற, எடுத்து வச்சுட்டு போயா, இல்லாட்டி கம்மனு விட்டுட்டு போயா, கேட்க மாட்டேன். நம்ம வீட்டுக்கார அம்மாவை பத்தி புரியாத வரைக்கும், வீட்டுக்காரரை பத்தி புரியாத வரைக்கும் அவங்களால உங்களுக்கு சந்தோஷமே வராது. சிம்பிள். சரிங்களா? சரி, இந்த கை தட்டுறது கொஞ்சம் ஏதோ சூசகமாக இருக்குதே. பெருசாக ஒன்றும் சொன்ன மாதிரி தெரியல, பயங்கரமாக கை தட்டுறீங்க. அம்மா வந்துட்டாங்க, முடிச்சிடறேன். நமக்கு ஒரு இது பெரிய பிரச்சனை. அவருக்கு தெரியும், அவருக்கு தான் தெரியும், அவருக்கு அவரையே காணோம். ஜெயக்குமார் ஐயா, நான் பேசி நிறுத்தினா விடமாட்டேன். ஒரு 2 மணி நேரமாவது பேசணும், அப்போ தான் எனக்கு ஆத்மா திருப்தி ஆகும். அப்படி எனக்கு ஒரு ஒரு திங்க். சரிதானுங்களா? சரி, அதை எப்படி நிறுத்தன்னு தெரியல, ஒன்றை சொல்லி நிறுத்திடுறேன். இப்போ வாழ்க்கை மொத்தமாக துன்பத்தை கொடுக்குதா? மொத்தமா எல்லாருக்கும் வாழ்க்கைன்னு என்ன, உடம்பு, மனசு, குடும்பம் எல்லாம் சேர்ந்தது தானே வாழ்க்கை. வாழ்க்கை துன்பத்தை கொடுக்குதுன்னா ஒன்றே ஒன்றுதாங்க காரணம், வாழ்க்கையை பற்றி நமக்கு தெரியலீங்க. எது வாழ்க்கைன்னு தெரியல, எதுக்காக வாழ்க்கைன்னு தெரியல, எதுக்கு வந்தோம்னு தெரியல, எங்கே போகணும்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல, என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியல. உடம்புனா என்னன்னு தெரியல, மனசுனா என்னன்னு தெரியல, உயிர்னா என்னன்னு தெரியல, குடும்பம்னா என்னன்னு தெரியல, சமுதாயம்னா என்னன்னு தெரியல, இயற்கைன்னு என்னன்னு தெரியல, இறைவன் என்னன்னு தெரியல, ஒன்றும் தெரியல. வடிவேலை தூக்கி சிங்கம் களை இறங்கிருச்சுன்னு இறக்கி விட்ட மாதிரி நம்மளை இறக்கி விட்டானுங்க. இங்கே வந்தால் கும்மு கும்முன்னு ஒழுகுது, முதிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, எல்லாம் பிச்சுக்குது, ஒன்று காப்பாற்றவே முடியல. சிம்பிள், ஒரே டெக்னிக்கு. சரிதானுங்களா? பத்ரிஜி சொன்ன ரெண்டே விஷயந்தான், அறிவை பெருக்கிக்கோங்க. உடல் துன்பத்தை கொடுக்குதா? நிறைய உடல் பத்தின புத்தகத்தை படித்து தள்ளுங்க, உடலை நோயே வராது. அதில் அறிவு இருக்குது, நிறைய அறிவு இருக்குது, எடுத்து ஃபாலோ பண்ணுங்க, முடிஞ்சது. மனம் துன்பத்தை கொடுக்குதா? மனதை பற்றி படிச்சுக்கோங்க. சரிதானுங்களா? உறவுகள் துன்பத்தை கொடுக்குதா? உறவுகளை பத்தி படிங்க. எது பிரச்சனையும் கொடுக்க அதை பத்தி படிங்க. அறிவு வந்துருச்சுன்னா எல்லாம் பறந்து போயிரு துன்பம். சிம்பிள். அதனாலதான் கல்விக்கு அவ்வளோ வேல்யூ. ஃபைனலாக ஒன்று சொல்றேன், நீங்க படிக்க வேண்டாம்,
தியானம் மட்டும் பண்ணுங்க. எல்லா மகான்களும் சொன்ன விஷயம் படிப்பு எல்லாம் உங்களுக்குள்ள தானா வரும். நீங்க படிக்கவே வேண்டாம், தியானம் மட்டும் பண்ணுங்க. மனுஷ வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு தியானம், தியானம், தியானம். அதை மட்டும் உசுறு மாதிரி பிடிச்சுக்கோங்க, உங்க லைஃப்ல எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும், எல்லா சந்தோஷமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நம்ம அமைப்பை சார்ந்த எல்லாருக்கும் இந்த நிகழ்வு அவங்க ஏற்பாடு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க. அது போக இவ்வளோ தூரம் நீங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்து கேட்டிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லி உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி நிறைவு செய்கிறோம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கலாம், தியான நிலைக்கு வந்துடுங்க. இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் கலந்து கொள்ள இருந்த அன்பர்களும் இது போன்ற நிகழ்வுகளிலே இனி கலந்து கொள்ள இருக்கின்ற அன்பர்கள் அனைவரும், அவர்களுடைய அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும், இந்த நிகழ்விற்காக அருட்சேவையாற்றிய அன்பர்கள் அனைவரும், அவர்களுடைய அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும், எல்லாம் வல்ல அருட்பேராற்றலினுடைய கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்புகழ் மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரைட் ஐயா, நான் நினச்ச மாதிரியே எப்போ மாதிரி கரெக்டாக எல்லாரையும் டச் பண்ணிட்டாரு. ஸோ ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா, அந்த பல்ப்பு சிம்பிளாக இருக்கும், அது ஒரு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்தான், பட் எலாபரேட்டாக நம்மளுக்கு நல்லா புரிய வைப்பார். இந்த கடைசியாக அவர் சொன்ன அந்த மெசேஜ் சிம்பிள் மெசேஜ், பட் அவர் எடுத்துக்கிட்ட டைம் அங்கே தான் நிற்கிறார் ஐயா. எல்லா டாப்பிக்குமே ஐயா அது வந்து இதே மாதிரி இருக்கும், ஜனரஞ்சகமாக யதார்த்தமாக நல்ல அக்செப்டபிள் மாதிரி இருக்கும். எஸ், நன்றி ஐயா.